அனைவருக்கும் காலை வணக்கம். முதல் வகுப்பு குழந்தைகளே, ஏற்கனவே தமிழ்ல வந்து நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம், அப்படித்தானே? உலா பாடல் பார்த்தோம், உசுமுறை பார்த்தோம். இப்ப அதையும் பார்க்கலாம். உலா போகலாம். உலான்னா என்ன? இப்படி பீதி உலான்னு சொல்லுவோம்ல, இப்படி சுத்தி போறது, அதுதான் உலா போகலாம். நிலா பாரு, நிலா பாரு, நீலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. வளர்ந்தேயும் வளர்ந்தேயும் வருத்தம் ஏறுமில்லை, வாணி மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல, நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீலவானில் நீங்கி மயிலலாம். அப்படின்னு நிலா வந்து என்ன, நிலா வந்து நீங்க நிலா நிலாவை பார்த்துட்டு நீங்க நடந்து போங்களேன், உங்க கூடவே அது வர மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நிலா என்ன செய்யும், வளரும் பேயும். வளர்ந்து பெரிய முழு நிலவா இருக்குங்கிற ஆறு வந்து பௌர்ணமி, வளர்ந்து முழு நிலவா இருக்குங்கிற நிலவு. அப்போ ஒயிட் ஆஃப் ஃபுல் மூன், இதை வந்து என்ன சொல்லுவோம், பௌர்ணமி. இதை என்ன சொல்லுவோம், பௌர்ணமின்னு சொல்லுவோம். அடுத்து நிலாவே இல்லாத ஒரு நாள் வரும், அதான் அமாவாசை. நிலாவே இல்லாம அது வர்றது வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்னைக்கு இருட்டா இருக்கும், அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த நிலா வந்து பார்க்க இருட்டா இருக்கும், அழகா இருக்குல்ல. சரி, இந்த பாட்டை பார்த்தோம். இப்ப எடுத்து ஒரு கதை பாருங்க, ஒரு கத்திரிக்காய், அதாவது காய்கறிகள் இல்லை, அதுக்குள்ள ஒரு கதை. கத்திரிக்காய் இருக்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், அப்புறம் தக்காளி, புடலங்காய், வெங்காயம், சுண்டைக்காய், தேங்காய், இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் இருந்தது. ஒரு கணக்கு பார்த்தா ஒரு பையன் என்ன செய்யறான், அழுதுட்டே இருக்கான். அழுதுட்டே இருக்கோன்னா உடனே இந்த கத்திரி இந்த பரங்கிக்காய் செஞ்சு, ஏன் அழுகிறேன், தக்காளி போய் ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் அழுற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நான் உடனே பரங்கிக்காய் சொல்லுது, நான் ஆடவான், பரங்கிக்காய் எவ்வளவு குண்டா இருக்குல்ல, நான் ஆடவான்னு கேட்குது. உடனே கத்திரிக்காய் சொல்லுது, நான் குதிக்கவான்னு கேட்குது. உடனே சுண்டைக்காய் சொல்லுது, நான் உருண்டு போகவா, சுண்டைக்காயை கரையில போட்டோம் அப்படி உருண்டு பழிக்கு மாதிரி போகும்ல, அதனால நான் உருளவா அப்படின்னு கேட்குது. அடுத்து வந்து என்ன சொல்லு, உடனே இந்த ரெசிபி இப்படி எல்லாம் ஒன்றுன்னு கேட்குது. தேங்காய் சொல்லுது, நான் பாடவான்னு கேட்குது. உடனே சொன்ன இந்த கத்திரிக்காய் சொல்லுச்சு, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு குதிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு மாவு இருந்துச்சு. மாவுனா நம்ம தோசைக்கெல்லாம் இட்லிக்கெல்லாம் ஊத்தும்ல, அந்த மாவு வந்து ஒரு கிண்ணத்துல இருந்துச்சு. அந்த கிண்ணத்துக்குள்ள அந்த கத்திரிக்காய் இருந்துச்சு. கத்திரிக்காய் வந்து வயலட் கலர்ல இருக்கும்ல, அந்த வயலட் கலர்ல இந்த கத்திரிக்காய் எப்படி ஆயிடுச்சு, அந்த மாவுல ஊங்கினோடனே என்ன செஞ்சிச்சு, வெள்ளையாயிடுச்சு. வெள்ளையானோடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு, அந்த பையனுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அவங்கள உடனே இந்த உடனே பரங்கிக்காய் சொல்லுது, தம்பி சிரித்து விட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவன் அழுகை எப்படி நிறுத்துறதுன்னு ஒன்னொன்னு ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமா கேட்டுச்சுங்கல்ல, அதுதான் சிரிக்க வைத்த கத்தரிக்காய். இந்த கதைக்கு பேர் என்ன, சிரிக்க வைத்த கத்தரிக்காய். இது வந்து உங்க பேஜ் நம்பர் 2-3 இருக்கு பாருங்க. பரங்கிக்காய் என்ன கேட்குது, ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி ஏன் அழுகிறான்னு கேட்குது. உடனே இது என்ன சொன்னேன், அழுகையை எப்படி நிறுத்துவதுன்னு தேங்காய் வந்து நினைக்குது. அடுத்து வந்து உடனே என்ன சொல்லுது, பரங்கிக்காய் நான் ஆடவான்னு கேட்குது. அடுத்து வந்து தேங்காய் என்ன சொல்லுது, நான் பாடவான்னு கேட்குது. சுண்டைக்காய் என்ன சொல்லுது, நான் உருளவான்னு கேட்குது. ஒன்று கத்திரிக்காய் என்ன சொல்லுது, நான் குதிக்கவான்னு கேட்டுச்சு. குதிக்கவான்னு கேட்டோடனே அதை என்ன செஞ்சிச்சு, டபக்குன்னு மாவுக்குள்ள விழுந்துருச்சு. மாவுக்குள்ள விழுந்தோன்னா அந்த கத்திரிக்காய் எப்படி ஆயிடுச்சு, ஒயிட்டா ஆயிடுச்சு. அது பாருங்க, அந்த ஒயிட்டா இருக்கா அப்படின்னா உடனே பையன் அந்த தம்பி என்ன செஞ்சிட்டான், சிரிச்சிட்டான். இப்போ நம்மளும் அது மாதிரி அழுதுட்டு இருக்கும் போது நம்மளே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி நடந்துச்சு, நம்ம சிரிச்சு உங்களை டக்குனு, அதுதான் இந்த கதை. ஓகேவா குழந்தைகளே? ஓகே, இதுக்குமே நம்ம வந்து எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டே இருக்கணும். எழுத்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்துக்களை ஒவ்வொன்றும் எழுத்துக்களையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எழுத தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அதை வார்த்தைகளாக படிக்கலாம், அப்புறம் வாக்கியங்களாக படிக்கலாம், பெரிய கிளாஸ் போக போக. அப்போ எழுத்த வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ எழுத்துக்களில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எழுத்து வரிசை வந்து காக்கா வரிசை வந்து ஃபஸ்ட் படிக்கணும். சொல்லுங்க, கா கா. இது வந்து குறில இருக்கு, காணி வந்து நெடிர் பக்கத்துல என்ன வருது, துணைக்கால் வருது. அடுத்து கி, இது குறி, கி நெடிர், கு குறி, கு நெடிர், கே குறி, கே நெடிர், கை கோ, இது குறி, கோ கௌ. ஓகேவா? இதான் காக்கா வரிசை, கா வரிசை, கா வரிசை. காக்கா, கி கி, கு கு, கே கே, கை கோ,
போடுறது. இணை கொம்புனா போட்டுருப்பீங்க மொக்கையா இருக்கும். சில பேருக்கு நீங்க இணை கொம்பு இப்படி போட்டு வைப்பீங்க, இப்படி போட்டா இது நாட்டுலாம், இது ரெண்டு சுண்ணா ரெண்டு தடவை சுஞ்சிருக்கு நாட்டு. அப்ப இது இணை கொம்பு கிடையாது, இணை கொம்புனா நீங்க மொக்கையா வரும். ஓகேவா? அடுத்து துணைக்கால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகேவா? அப்ப எழுத்துல வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். எழுத்துக்கள சொல்லிக்கிட்டே எழுதுங்க, அதுதான் நல்லது. ஓகேவா குழந்தைகளை? ஓகே. அப்புறம் வந்து ஸ்கூல் தரத்துக்கு போறாங்க, எல்லாரும் புக்கு வாங்காதவங்க வந்து ஃபீஸ் உங்களுடைய தேர்ட் டம் ஃபீஸ் முடிச்சுட்டு, சாரி உங்க ஃபீஸ் பேலன்ஸை முடிச்சுட்டு நீங்க வந்து உங்க புக்கை வாங்கிட்டு போங்க. ஓகேவா? ஓகே. அப்புறம் பாருங்க இங்க இந்த பேஜ் நம்பர் 4 பாருங்க, எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம். இப்ப இது என்ன எழுத்து உங்களுக்கே தெரியும், கா. அப்ப அந்த எழுத்து இங்க போடும், கா கா எம் காகம். இது என்ன எழுத்து, கீ கீ ரி. கீயை வந்து சுழிச்சு விடணும், இந்த கீ போடணும். ஓகேவா? சரி அடுத்து பாருங்க இது ஆ, இது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல ஆ ரூ வி அருவி. இது என்ன எழுத்து, மா மா இ இல் மயில். அடுத்து இது கு கு ரூ வி குருவி. இது இருக்கு குருவி. அடுத்து மா, மா கிட்ட துணைக்கால் இருக்குல்ல, அப்ப நெடில் மான். இது இ இஞ்சி இஞ்சி. இது ஆ ல ம ர எம் ஆலமரம். இது என்ன எழுத்து, வி விழுது விழுது. இது பூ இட்டு பூட்டு. இது கி, கிளி கிளி கிளி. இது மீன், மீன் போட்டு சுழிச்சு விடணும், மா போட்டு அதை என்ன செய்யணும், சுழிச்சு விடணும் மீன். அடுத்து வா இண்டு வண்டு. மூ ரூ இக்கு முறுக்கு. சி ரகு சிறகு. பூ ரா புறா. இதை இந்த பேஜை வந்து ஃபில் பண்ணி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 4 and 5 ஃபில் பண்ணி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுங்க. ஓகேவா சொல்கிறேன்? ஓகே. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரடியான வகுப்பில் இன்னும் சந்திப்போம். ஓகேவா? ஓகே.